பிக் பாஸ் சீசன் ஃபோரோட கிராண்ட் ஃபினாலே இன்னைக்கு ரொம்ப கோலாகலமா, அதுவும் 6 மணி நேரம் சிறப்பு நிகழ்ச்சியா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கமல் சார் அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில இப்ப இன்னைக்கு எபிசோட்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் நடந்த ஷூட்டிங்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குது, யார் யாருக்கு என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எடுத்த உடனே இன்னைக்கு பிக் பாஸ்ல கமல் சார் வீட்டுக்குள்ள போயிட்டு ஹவுஸ் மேட்ஸை கூப்பிடுற மாதிரி வைக்கல. எந்த சீசன்லயும் இப்படி வைக்க மாட்டாங்க. எப்பவும் போல இந்த எவிட்டாய் வெளில போன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி டான்ஸ் ஆடிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறும்படங்களையும் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீசன்லையும் நடக்கிற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் சில அவார்டும் கொடுத்துருக்காங்களாம். அதுல குறிப்பா இந்த சீசன்ல மேன் ஆஃப் த சீரியஸ் அப்படிங்கிற அவார்டை பாலாவுக்கு கொடுத்துருக்காங்களாம். அடுத்ததான் நம்ம ரியோவுக்கு என்டர்டெய்னர் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் 4 அப்படிங்கிற அவார்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. ரம்யாவுக்கு பவர் பிளேயர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. சோமசேகருக்கு கேம் சேஞ்சர் அப்படிங்கிற அவார்டையும் கொடுத்துருக்காங்களாம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவார்டு கொடுத்துட்டு இருக்கும்போது கமல் சார் அடுத்ததா அர்ச்சனாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு. அதுவும் குக் ஆஃப் த சீசன் 4 அப்படிங்கிற அவார்டு கொடுத்துட்டு நீங்க சமையல் கூட அன்பையும் சேர்த்துதான் சமைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் பேசியிருக்காரு. அர்ச்சனா மாதிரியே சிவானி, அனிதா, நிஷா, சம்யுக்தா இவங்களும் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம என்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆரி தான் டைட்டில் ஓனர் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்குது. எந்த சீசன் இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல டைட்டில் வின்னருக்கு கிட்டத்தட்ட 23 கோடி ஓட்டு விழுந்திருக்கு தான். அதனால இப்ப வெற்றி பெற போற ஆரி வந்து எக்கச்சக்கமான ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் இதுவரைக்கும் கிடைச்ச ஒரு தகவல் படி சில விஷயங்கள் வெளிவந்திருக்குது. அடுத்ததா ரன்னரா இருக்கக்கூடிய பாலாஜிக்கு 4 கோடி ஓட்டுகளும், செகண்ட் ரன்னரா இருக்கக்கூடிய ரியோவுக்கு 4 கோடி ஓட்டுகளும், ரம்யாவுக்கு 3.7 கோடி ஓட்டுகளும், சோமசேகருக்கு அதே 3.7 கோடி ஓட்டுகளும் கிடைச்சிருக்கு தான். இவ்வளவு ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆரி ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு இந்த சீசன்ல சில அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்களாம். அது என்னென்ன அவார்டு பார்க்கும்போது மோஸ்ட் நாமினேட்டட் கண்டஸ்டன்ட், மோஸ்ட் நாமினேட்டட் ஒஸ்ட் பர்ஃபார்மர், மோஸ்ட் ஹேட்டட் பை அதர் கண்டஸ்டன்ட், மோஸ்ட் லவ் பை த ஆடியன்ஸ், அப்புறம் டைட்டில் வின்னர் சொல்லி எக்கச்சக்கமான அவார்டை இன்னைக்கு ஆரி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்குது. இன்னொரு பக்கம் இப்ப பிக் பாஸ் சீசன் 3ல கலந்துகிட்ட முகேன், கவின், ஷெரின் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்கரேஜ் பண்ற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கமும் தகவல் வெளிவந்திருக்குது. இதுல வந்து கவின் ஷெரின் போறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா கண்டிப்பா முகேன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் அவர் வாங்கிருக்கூடிய அந்த டிராஃபியை எடுத்துட்டு போயிட்டு உள்ள ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வெளிவந்திருக்குது. என்னதான் பிக் பாஸ் டீம் ஒரு பக்கம் கிஃப்ட், பிரைஸ், அவார்டெல்லாம் கொடுத்தாலும் எப்பவும் போல கமல் சாரும் இப்ப ஃபைனலிஸ்டா இருக்கக்கூடிய இந்த 5 பேருக்கும் அவரோட சார்பில் சில கிஃப்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல் வெளிவந்திருக்குது. இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு மறக்காம கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.